மொஹாலியில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 222 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸை ஆடிய இந்திய அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 574 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. இந்திய அணியில் சிறப்பாக ஆடிய ரவீந்திர ஜடேஜா 175 ரன்களை குவித்தார். ரிஷப் பந்த் 96 ரன்னும் விஹாரி 58 ரன்னும் எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை ஆடிய இலங்கை அணி இந்திய அணியின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 174 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆன் ஆனது. பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை அணி மீண்டும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிக்கொடுத்து 178 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய பந்துவீச்சாளர்கள் அஸ்வின் மற்றும் ரவீந்திர ஜடேஜா தலா 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார்கள். இந்த போட்டியில் டெஸ்ட் போட்டிகளில் 435 விக்கெட்டுகளை வீழ்த்தி கபில் தேவின் முந்தைய சாதனையை அஸ்வின் முறியடித்தார். இதையடுத்து இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 222 ரன் வித்தியாசத்தில் இமாலய வெற்றியை பெற்றது. இதன் மூலம் டெஸ்ட் போட்டி தொடரில் இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது.